வணக்கம். சற்று முன் வெளியான பரபரப்பு செய்தி, நாளை முதல் தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரும் 10 அதிரடி உத்தரவு. இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கம் போல முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும். வேட்பாளர்கள், முகவர்கள் அவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் உண்டு. நாளை காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை வாக்கு எண்ணும் அறைகள் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகூர் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கையின் போது வெற்றி கொண்டாட்டங்களை நெறிகளுக்கு உட்பட்டு நடத்திட வேண்டும் என தொண்டர்களை ஓபிஎஸ் இபிஎஸ் கேட்டுக்கொண்டுள்ளனர். நாளை காலை 8 மணி முதல் அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இருந்தும் கீழ்காணும் தளங்களில் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். results.eci.gov.in மற்றும் ஓட்டர் ஹெல்ப்லைன் என்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மூலமும் தெரிந்து கொள்ளலாம். மற்றும் கட்சி சம்பந்தம் இல்லாத நியூஸ் சேனலிலும் தெரிந்து கொள்ளலாம். கட்சியோட டிவிலையும் வரும், பட் அதை பார்க்க வேண்டாம். நாளை 75 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணும் இடங்களில் குவிந்தோ சாதகமான முடிவுகள் வர வர ஒன்று கூடியோ நம் மகிழ்ச்சியை தெரியப்படுத்தும் நோக்கத்தில் பெருந்தொற்றுக்கு ஆளாகிவிட வேண்டாம் என்று மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் அதிக வாக்குச்சாவடிகள் உள்ள குளத்தூர் தொகுதி முடிவுகள் தாமதமாகலாம் என சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். குளத்தூர் மு க ஸ்டாலின் அவர்களின் தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை காலை வரை தபால் வாக்குகள் பெறப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் நேற்று வரை 564,253 தபால் வாக்குகள் வரப்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நள்ளிரவு 12 மணிக்குள் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்க்கலாம். வருமான வரி செலுத்துவதற்கான கால அவகாசத்தை மே 31 வரை நீட்டித்துள்ளது மத்திய அரசு. வீட்டுக்கடன் வாங்கியவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. நாட்டின் முன்னணி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி தனது வீட்டுக்கடனுக்கான வட்டியை 6.95% 6.7% குறைத்துள்ளது.